நிறைய பணத்தை சேர்த்து சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வயசு 90 ஆகுது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மரணப்படுக்கையில் இருக்கீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறப்ப எது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்? நிறைய விஷயத்ததுக்கு நீங்கள் சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்காது. என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன், அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மரணப்படுக்கையில் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. முக்கியமாக அந்த பணம் வேறு யாருக்கும் பயன்பட போகிறது இல்லை, உங்களோட குழந்தைகள்லாம் உங்களோட பணக்காரன் ஆகிட்டாங்க, இப்போ அந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற நிலைமையில் இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது, அதுக்கு பதிலாக மிகப்பெரிய வருத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண தியாகங்கள்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவழிக்காமல் போயிருக்கலாம், உங்கள் கணவன் மனைவி கூட அதிகமான நேரத்தை செலவழிக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட நிறைய பொருட்களை உங்களுக்காக வாங்கிக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட சாப்பாட்டை கூட சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளவு தியாகம் பண்ணி சேர்த்த அந்த பணம் கடைசியில் உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்க போகிறதே கிடையாது. பில் பெர்கின் அப்படின்ற ஒரு ஆத்தர் டை வித் ஜீரோ அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் சாகும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 0 ரூபீஸ் 0 தான் இருக்கணும் பணம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் அது என்னத்தை உங்களுக்கு சொல்லுதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காமல் வீணடிக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இந்த ரூபாய் காட்டுதான். ஸோ சாகும்போது எந்த ஒரு பணமும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லாமல் சாகிறது தான், நம்ம செஞ்ச வேலை போட்ட உழைப்பு எல்லாத்தையும் நம்ம இந்த வாழ்க்கையில் கரெக்டாக அனுபவித்து வெளியில் போகிறோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்குமா? ஸோ இன்னைக்கு டை வித் ஜீரோ அப்படின்ற அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அந்த புக்கோட சம்மரி மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் சொல்லியிருக்க கருத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதையும் கடைசியில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் படித்த அதர் ஃபைனான்ஷியல் புக்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சில புரிதலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிற அந்த கருத்தையும் கேளுங்கள், மேபி உங்களுக்கு நீங்கள் இந்த கருத்தை பற்றி பயாஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன், நான் படிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட ஷேர் பண்ணிப்பேன், நான் படிச்சதுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செலவழிக்கவே போகாத ஒரு ரூபாயை சேமிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டதை தான் காட்டுது. ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் பிளான் அப்படின்னு பேசினா, பொதுவாக உங்களோட ஃபைனான்ஷியல் பிளான் என்ன, என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வேலைக்கு போகிறேன், இவ்வளவு சம்பாதிக்க போகிறேன், இந்த சம்பாத்தியத்தில் இவ்வளவு சேமிக்க போகிறேன், இதை இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, அந்த சேமித்த பணத்தையும் சம்பாதித்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண பணத்தையும் எப்போ செலவழிக்க போகிறோம், எங்கே செலவழிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறதே கிடையாது. என் ஃபைனான்ஷியல் பிளான் எல்லாமே எதை பற்றி இருக்குன்னா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டால் என்ன பண்ணுறது, ஒருவேளை என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை எக்கனாமியில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது, நான் நடுத்தருவுக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தை சுற்றியே இருக்குது. எதெல்லாம் நடக்காதோ, எதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்போ, எதெல்லாம் நடந்தால் உங்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியுமோ, அதுக்காக இப்போ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை சேமிக்கிறதா தான் இருக்குது. இப்படி நீங்கள் சேமித்த பணத்தை உங்கள் மரணப்படுக்கை வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, அந்த பணம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிக்ரெட்ஸை உங்களுக்கு காட்டுமே தவிர எந்த ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறதே கிடையாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, அது என்னென்னா, இப்போ நான் சம்பாதிச்சு சேமிக்கிற இந்த பணம், இந்த பணத்தை சேமிக்கிறதுக்காக நான் பண்ண தியாகத்துக்கு ஒர்த்தானதா அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கணும். அந்த தியாகம் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் பல மணி நேரம் வேலை செய்கிறதா இருக்கலாம், உங்கள் குழந்தை கூட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் இருந்துட்டு நாட்டுக்கே எப்போயாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரதா இருக்கலாம், இந்த தியாகத்துக்கெலாம் நீங்கள் சேமிக்கிற பணம் ஒர்த்தா அப்படின்றத மட்டும் உங்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கணும். இந்த ஆத்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை விட வேல்யூபிளான விஷயம் எதுவுமே கிடையாதான். உங்களோட மரணப்படுக்கையில் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை விட உங்கள் வாழ்க்கையில் அது வரைக்கும் நீங்கள் அடைஞ்ச நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் அதிகமாக வேல்யூ பண்ண போகிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு அமெரிக்கா போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பணத்தை சேமிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாள் உங்களால் அமெரிக்காவை போய் இதுக்கப்புறம் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்கும் போதெல்லாம், இதை நான் செலவு பண்ணி போய் சுற்றி பார்த்துருக்கலாமோ அப்படின்ற ரிக்ரெட் அதிகமாக இருக்கும். அதே பணம் இருக்கும்போது, உங்கள் உடம்புல சக்தி இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த செயலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் சாகிற வரைக்கும் அதை ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்து ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவீங்களா? மரணப்படுக்கையில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ரிக்ரெட் என்ன அப்படின்னு.
அதில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சொல்கிற ரிக்ரெட் என்னென்னா, அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சுட்டேன், என்னோடய நேரத்தை எல்லாத்தையுமே வேலை வேலைனே நான் இருந்துட்டேன், என்னோடய பேஷனை நோக்கி போகல, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செஞ்சுக்கலை, ரிஸ்க் எடுக்கலை, என்னோடய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு எல்லாரும் சொன்ன விஷயம் என்னவாக இருக்குன்னா, அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அடையில, ஜஸ்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, காசை நோக்கியே ஓடிட்டு இருந்தாங்கன்றதாக தான் இருந்தது. இந்த ஆத்தர் இப்படி நம்ம வாழ்க்கையில் அடைகிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் டவுனாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி யோசிச்சு பார்க்கறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதை அடையும் போது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை எப்போல்லாம் யோசிச்சு பார்க்குறோமோ அப்போல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. செல்ஃப் கேரை தாண்டி இது உங்கள் மேலேயே நீங்கள் பண்ணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சொல்கிறார். எப்போ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தேடி போகிறீங்களோ, ஒரு புது ஊருக்கு போகிறீங்களோ, இல்லை ஒரு புது குரூப்பை போய் பார்க்குறீங்களோ, அப்போ உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்களா. மேபி உங்களுக்கு ஒரு பெயிண்டிங்கில் ஆர்வம் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஒரு புது ஊருக்கு போகிறப்போ, இல்லை ஒரு புது மியூசியமுக்கு போகிறப்போ, இல்லை ஒரு புது குரூப்பை போய் பார்க்குறப்போ மேபி அந்த பேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அடையலாம், அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சேகரிக்கவும் செய்யலாம். ஸோ இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் போகிறது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கேராகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும்னு டாக்டர் சொல்கிறாரு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையை செய்கிறப்ப இதில் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சமாக போடுறது மூலியமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எலிவேட் பண்ண முடியுமா, இன்னும் சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸாக இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க சொல்கிறாரு இந்த ஆத்தர். அப்படி கேட்டு உங்களோட பணம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு உதவும் அப்படின்னா யோசிக்காமல் அங்கே நீங்கள் கண்டிப்பாக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அடுத்து உங்களோட பணத்தை உங்களோட ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சாகும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கலாம். நான் சாகும்போது என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் என்னோடய குழந்தைங்களுக்கு, என்னோடய கணவனுக்கு, என்னோடய மனைவிக்கு, என்னோடய ஃபேமிலிக்கு தான் அது. ஸோ நான் ஏன் கவலைப்படணும், என் ஃபேமிலி இதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நிம்மதியாக சாகலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு ஏன் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். மேபி உங்களோட குழந்தை ஒரு சின்ன வயசில் நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இந்த காலேஜில் போய் படிக்கணும்னு ஒரு பெரிய ஆசையை வச்சுருந்துருக்கலாம். அப்போ நீங்கள் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாகும்போது உங்களோட பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்குறதுல என்ன யூஸ் இருக்குது. இல்லை மேபி உங்களோட குழந்தைகள் சின்ன வயசில் நிறைய பணம் தேவையில் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்காம அவங்களே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட பணத்தை அவங்களுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கணும். நீங்கள் சாகும்போது உங்களோட பணத்தை உங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், அப்போ கண்டிப்பாக அவங்க உங்களை ஒரு ரொம்ப நல்ல ஒரு மனிதராக பார்ப்பாங்க. ஏன் ஒரு நல்ல மனிதராக பார்க்குறதுக்கு சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை வாழும் போதே நீங்கள் அதை அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழும் போதே உங்களை ஒரு நல்ல மனிதர் அப்படின்றத அவர் புரிஞ்சிருந்திருப்பாங்க. உங்கள் கூட இன்னும் ஒரு அன்பாக இருந்துருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவும் இருந்திருக்கலாம். சின்ன வயசில் அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கூட சண்டையில் இருந்துட்டு அவங்க ஆசைப்பட்ட எதையும் செய்யாமல் சாகும் போது உங்களோட பணத்தை பல்காக உங்களுக்கு கொடுக்குறதுல என்ன பயன் இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் கேட்குறாரு. ஸோ உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை எப்போல்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியுமோ அப்போல்லாம் அதை பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா அந்த பணம் நீ உங்களோட டெத் பெட்டில் இருக்கும்போது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். எப்படி நான் சாகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணுறது? இதுக்கு இந்த ஆத்தர் நீங்கள் எங்காக இருக்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமோ அதிலெல்லாம் செலவு பண்ண சொல்லி சொல்கிறார். ஏன்னா நம்ம வளர வளர நிறைய பணத்தை சம்பாதிக்க தான் போகிறோம். ஸோ ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர வளர நிறைய பணம், நிறைய சம்பளம், இல்லை அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் க்ரோத் ஆக தான் போகுது. ஸோ நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க. அதனால் எங்காக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களில் செலவு பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு ஆத்தர் சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கை டைவிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். அதை நீங்கள் எங்கே இருக்கும் போதே பண்ணுறது எப்போவுமே பெட்டர். ஏன்னா லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களால் அதை திரும்ப பண்ண முடிய போகிறது கிடையாது. உங்களால் ஃபிசிக்கலாக அதை செய்கிறதுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்க போகிறது இல்லை. அதை விட எங்கே இருக்கும்போது ஒரு விஷயம் பண்ணி ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியே வரதுக்கான டைம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நிறைய பொட்டான்ஷியல் உங்களுக்கு எங்கே இருக்கும் போது இருக்கும். ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எங்கே இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆனாலும் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஜாபை கண்டுபிடிச்சி உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃபை செக்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே ஒரு 50 வயசில் நீங்கள் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்று எந்த செலவு நீங்கள் எங்கே இருக்கும்போது பண்ணணுன்றது பெட்டரோ அதை எங்கே இருக்கும் போதே பண்ணிவிடுங்க, அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. ரெண்டாவது, லாங் டேர்ம் ஸ்பெண்டிங் பிளானை இவர் பண்ண சொல்கிறார். ஒரு பக்கெட் லிஸ்ட்டை எழுத சொல்கிறாரு. உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அதை செய்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நேரம் வேணும், எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படின்றதையும் எழுதுங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்கை டைவிங் பண்ணணும் அப்படின்றதுன்னா அதை பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவை.
ஒரு வீடு வாங்கி ரொம்ப அமைதியாக ஒரு வில்லா வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜிலாம் தேவை கிடையாது. வீடை வாங்கினோம்னா எப்போ வேணால் உள்ளே போய்க்கலாம். ஸோ இப்படி எதுக்கெல்லாம் அதிகமாக எனர்ஜி தேவையோ, எதுக்கெல்லாம் ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி ரொம்ப அவசியமோ அதெல்லாம் யங் ஏஜ்லேயே பண்ணணும். எதுக்கு பணம் அதிகமாக தேவையோ அதெல்லாம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணணும். இப்படி எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு எனர்ஜி தேவைன்றதை பொறுத்து அதை எந்த ஏஜில் செய்கிறது கரெக்ட்னு உங்களை பிளான் பண்ண சொல்கிறார். அந்த பிளானுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தேவையான பணத்தை சேகரித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த வயசுலேயே அடைய சொல்கிறார். அப்போ தான் லைஃபோட எண்டில் போய் திரும்பி பார்க்குறப்போ உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும், அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி உங்கள் ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணுமா. நம்ம லைஃப்பில் நம்ம எப்போவுமே நம்மளோட லாஸ்ட் சான்ஸ், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு லாஸ்ட் சான்ஸ் எப்போ அப்படின்னு யோசிச்சா சாகிறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நிறைய விஷயத்துக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றது அதுக்கு முன்னாடியே வந்துருதான். நான் சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஸ்கை டைவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி ஒரு 40 வயசு தான் அதுக்கு லாஸ்ட் சான்ஸாக இருக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் அதை பண்ண முடியாது. அதை விட ரொம்ப முக்கியமாக அதை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு அந்த ஏஜில் போயிருந்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு செயலுக்கும் எப்போ லாஸ்ட் சான்ஸ் அப்படின்றத முன்னாடியே யோசித்து அதுக்கு முன்னாடியே அந்த செயலை செய்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையிறதும் லைஃப்பில் பெரிய ரிக்ரெட் இல்லாமல் உங்களை காப்பாற்றும். அடுத்தது, என்ன தான் இவ்வளவு விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் உங்களுக்குள்ளே நிறைய பயம் இருக்க தான் செய்யும். நிறைய ரிஸ்க் எடுக்கிறோமே அப்படின்னு தோணும். ஸோ அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸோ இல்லை ஒரு பேக்கப்போ இந்த அத்தை ரெடி பண்ணிக்க சொல்கிறார். ஒருவேளை எனக்கு ஹெல்த் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் பணத்தை அதுக்கு தான் சேகரிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கிக்கணுமா. ஸோ ஒருவேளை என்னோடய வீடு இடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ ஒரு ஹோம் இன்சூரன்ஸ் ஹவுஸ் இன்சூரன்ஸை எடுத்துக்க சொல்கிறார். ஸோ எதுக்கெலாம் பார்த்து பயப்படுறீங்களோ, எதெல்லாம் பார்த்து பயந்து எனக்கு இதுக்காக நிறைய பணம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அடிவில்லாமல் உங்களை காப்பாற்றும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த ஆத்தர் இந்த புக்கில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த புக்கில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே ஏற்றுக்கிறேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த புக்கில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே நான் எதிர்க்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. இந்த புக்கில் சொல்லியிருக்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் சில ஃபைனான்ஷியல் புக்ஸை நம்ம படிச்சாகணும். எப்போவுமே ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ இந்த புக்லேயும் நான் ஏற்றுக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு காரணமாக வேறு சில புத்தகமும் இருக்குது. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல இந்த ஆத்தர் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக் அப்படின்றது ஒரு மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்காக இருக்குது. அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கான புத்தகம் மாதிரி இருக்குது. அமெரிக்காவில், அதாவது வெல் டெவலப்டு கண்ட்ரி இந்தியாவை விட ரொம்ப டெவலப்பான அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 400,000 பேர் எடுத்து பண்ண ஒரு மிகப்பெரிய சர்வே அது. அந்த 400,000 பேரில் 60% அதிகமான மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மாதம் வாங்குகிற சம்பளம் அந்த மாதத்தை ஓட்டுறதுக்கே எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்பெண்டிங் ஹேபிட் அதெல்லாம் விடுங்க, பட் அவங்களோட மாத சம்பளத்துக்கே அவங்களுக்கு பத்தலை. இப்போ அவங்கள்ட்ட நான் போய், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம், நீ எந்தெந்த நாட்டெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் பண்ணால் தான் சாகும்போது சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா, அவர் அதை செய்கிறதுக்கு என்ன செய்வார், கண்டிப்பாக கடன் தான் வாங்குவார். கடன் வாங்கி தான் அது எல்லாத்தையுமே செய்வார். அதனால தான் இந்த டெப்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குது டெப்ட். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம்தான். அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது சாகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்க தான் போகுது. ஆனால் அந்த சாகும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணுன்றதுக்காக வாழும்போது நம்ம கஷ்டப்படக்கூடாது. வாழும்போது கஷ்டப்படக்கூடாதுன்னா கடன் அதிகமாக வாங்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அதை அடையாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் அதை அடைகிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு அடைங்க. உங்களால் முடியாத ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கி செய்யாதீங்க. ஸோ கடன் வாங்காதீங்க, இஎம்ஐ வாங்காதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த பணத்தையும் செலவழிக்காதீங்க. உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 10 லட்சரூபா இருக்குது உங்கள் கையில் அப்படின்னா, முடிவு பண்ணிக்கோங்க இந்த 10 லட்சரூபாவில் 10%, 1 லட்சரூபாயை இந்த வருஷத்தில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. அந்த வருஷமும் நீங்கள் வேலை செய்வீங்க, அந்த வருஷமும் சேவ் பண்ணுவீங்க. ஸோ 10 லட்சம்ன்றது 9 லட்சமாக மாறாது. 1 லட்சம் செலவு பண்ணுறதுனால, புதுசாக பணம் சேமித்ததுனால 10 லட்சம்ன்றது 15 லட்சமாகவோ 13 லட்சமாகவோ அதிகமாக தான் ஆகும். ஸோ அடுத்த வருஷம் அந்த 13ல 10% 1.3 லேக்ஸை நீங்கள் செலவு பண்ணுங்கள். இப்படி இயர் ஸ்டார்டிங்கில் எவ்வளவு பணம் இருக்கும் அதில் 10% செலவு பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அண்ட் பேரலாக சேவும் பண்ணுங்கள். ஸோ அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஆத்தர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்,
நீங்கள் இந்த பணத்தை சேமிக்கிறதுக்காக எதெல்லாம் இழந்தீங்க, அப்படி இழந்த விஷயம்லாம் அந்த பணத்துக்கு ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சு பார்க்க சொன்னார். இன்னொரு புத்தகம் இருக்குது, யுவர் மணி ஆர் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட ஆத்தர் இதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக சொன்னாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு பணத்தை செலவழிக்கும் போது இந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு நான் எதெல்லாம் இழந்தனோ அதுக்கு இந்த செலவழித்து எதை அடையிறனோ அது ஒர்த்தான்னு கேட்க சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் வாங்குகிறேன் நான், ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்குகிறேன். ஸோ இந்த 4000 ரூபாய் ஷர்ட்டை வாங்குறதுக்கு நான் எதெல்லாம் இழந்தேன்? மேபி எனக்கு அது ஒரு நாள் சம்பளமாக இருக்கலாம். ஸோ ஒரு நாள் நான் இழந்திருக்கேன் அப்படின்னு இருக்கலாம். சிலருக்கு ஒரு வாரமாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு வாரத்தை நான் இழந்து அந்த ஷர்ட்டை வாங்கினோமா அப்படின்னு யோசிங்க. மேபி ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு நான் ஷர்ட் வாங்குறது எனக்கு ஓகே அப்படின்னு இருக்கலாம். ஒரு வாரம் வேலை செய்கிறவங்களுக்கு அது ஓகே இல்லைன்னு இருக்கலாம். ஸோ இது மோர் சென்சிபிளாக இருக்குது. ஒரு செலவு பண்ணுறப்ப இப்படி யோசிக்கிறது உங்களோட ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸை கண்டிப்பாக நல்லா மாற்றும். மூணாவது, இந்த ஆத்தர் ஒரு இடத்துல நிறைய இடத்துல சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. மேபி பணம், இவர் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர், அதாவது பணத்தை கையாளுற ஒரு நபர். சந்தோஷன்றது பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, சந்தோஷம்ன்றது மணி ரிலேட்டட் கிடையாது, சந்தோஷம்ன்றது சைக்காலஜி ரிலேட்டட். ஸோ ஹாப்பினஸை பற்றி ஒரு சைக்காலஜிஸ்ட்டை தான் கேட்கணுமே தவிர ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட், ஹாப்பினஸை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ண ஒரு சைக்காலஜிஸ்ட் டேனியல் கில்பர்ட் நிறைய ஹாப்பினஸை பற்றி பேசியிருக்காரு. அவர் ஒரு புக்கும் எழுதியிருக்காரு, ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை அடைகிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது, சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மையை தான் நீங்கள் இழக்கிறீங்க, உங்கள் மூளை இழக்குது அப்படின்னு சொல்கிறாரு. புரியாது, புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஊரில் இருக்கீங்க, வெளிலலாம் போனதே கிடையாது. உங்கள் ஊரில் பீச்சில் ஒரு ரங்கராட்டனம் இருக்குது, அதில் நீங்கள் அதில் போகணுன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசை, அப்பப்போ போவீங்க, அதில் சுற்றுறதுக்கு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமெரிக்கா போகலான்னு சொல்லி போகிறீங்க. அங்கே போனால் ஒரு மிகப்பெரிய தீம் பார்க் இருக்குது, ரோலர் கோஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்குது, என்னென்னமோலாம் இருக்குது, அதில் நல்லா ஜாலியாக இருந்துட்டு இப்போ ஊருக்கு வரீங்க. அதுக்கப்புறம் அந்த ரங்கநாட்டனத்தில் போவீங்களா? அந்த ரங்கநாட்டனத்தில் போகிறப்பெல்லாம் என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க, அமெரிக்காவில் எப்படி இருக்கும் தெரியுமா, அதுதான் ஊர், இது என்னடா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதான். ஸோ டேன் கில்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்துட்டு அந்த பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அடைகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் லைஃப்பில் எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு லைஃப்பில் சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸே அடையக்கூடாதா, நான் வந்து ஒரு குறுகிய இதிலே தான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பதிலை ஒட்டு மொத்த பதிலையும் நான் கடைசியில் ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அடுத்து நான் சொல்ல விரும்புறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆத்தர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், பணத்தை உங்கள் குழந்தைகள் எங்கே இருக்கும் போதே கொடுங்க, அவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுங்க, அதுக்கப்புறம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இதனால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு காரணம் தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற இன்னொரு புக். இந்த ஆத்தர் இவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறாரு. மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்றது அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மில்லியனர்ஸை சர்வே பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக பணம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். எப்போ பணம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நிறைய கற்றுக்கிறாங்க, ஃபைனான்ஷியல் டிசிப்ளின்ஸ் வருது, ஸோ மிகப்பெரிய பணக்காராக மாறுறாங்களாம். ஸோ சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தைக்கு கண்ணா பின்னானு செலவு பண்ணுறத ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், அது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுத்தர போகிறது கிடையாது. இது மேபி உங்களால் அக்ரி பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்கு நம்ம பெரிய ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற புக்கை பற்றியும் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், அதோட லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவை பார்த்து நான் பணத்தை கண்ணாமலான்னு செலவு பண்ண போகிறேன் என் குழந்தைக்கு, இல்லை என் வாழ்க்கையில் கண்ணாப்பேனா செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருந்ததுன்னா, தயவு செஞ்சு அந்த வீடியோவும் பார்த்துருங்க. ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும், மேபி அதை பார்த்ததுக்கப்புறமும் செலவு பண்ணணும்னு தோணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக நிறைய விஷயங்களை அதில் நம்ம பேசியிருப்போம். ஸோ ஃபைனலாக சொல்யூஷன், இப்போ என்ன, பணத்தை செலவு பண்ணுமா பண்ணக்கூடாதா? என் லைஃப்பில் பணத்தை ஃபுல்லாக நான் சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்போது எதுக்கு நான் சேவ் பண்ணுறேன்ற கேள்வி வந்துடுது. இல்லை செலவு பண்ணிகிட்டே இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிற, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா, அதுக்கு இன்னொரு புக் இருக்குது, தி சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கில் இந்த ஆத்தர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கிடையாது, பட் அது ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஒன்று சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். லைஃப்பில் ரிக்ரெட் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டிராக்டர் ஓட்டுற ஒரு அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் டிராக்டர் ஓட்டுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சின்ன வயசில், ஒரு 10 வயசில்.
எனக்கும் டிராக்டர் ஓட்டணும், டிராக்டர் தான் எனக்கு லைஃபே அப்படின்னு அப்போ தோணும் 10 வயசில். ஸோ அதை தோணும் போது நான் ஒரு வேளை ஸ்கூல்லாம் போகாமல் படிக்காமல் எனக்கு அப்போ என்ன தோணுது, டிராக்டர் தான் நான் முக்கியம்னு தோணுது, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, அதுக்காக நான் டிராக்டர்லேயே இருக்க போகிறேன்னு சொல்லி அவரு கூடயே 24 மணி நேரமும் இருந்திருந்தேன் அப்படின்னா மேபி 20 வயசில் என்னோடய ஆசை மாறி இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் டிராக்டர் டிரைவராக இல்லாமல் மேபி ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட படித்தவங்களாம் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை லைஃப்பில் நிறைய இன்ஜினியர்ஸ் நான் பார்க்கலாம். ஒரு வேளை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணும், ஆஹா இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தோணலாம். ஒரு வேளை சின்ன வயசில் அப்போ எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்றதுனால ஃபுல்லாக டிராக்டரே ஓட்டிகிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா மேபி இப்போ என்னால் இன்ஜினியர் ஆக முடியாமல் போயிடலாம், ஏன்னா நான் படிக்கவே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், ஒரு ரிக்ரெட், மிகப்பெரிய ரிக்ரெட் வரும். சின்ன வயசில் தேவையில்லாமல் விளையாண்டுக்கிட்டே இருந்துட்டோமே, ஒரு வேளை நம்ம படிச்சிருந்துருக்கலாமோ, இப்போ இன்ஜினியர் ஆகிருக்கலாமே அப்படின்னு தோணும். மேபி அப்போ இன்ஜினியர் ஆனோன்னா பணம் வரும், பணத்தை பார்த்தோன்னே நல்லா ஊர் சுற்றணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு வேளை பணத்தை எல்லாத்தையும் ஊர் சுற்றுறதுக்கே செலவு பண்ணேன் அப்படின்னா மேபி 40 வயசில் இப்போ எனக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பணத்தை சேமிச்சிருந்துருக்கலாமேன்னு தோணலாம். குழந்தைக்கு சேமிச்சிருக்கலாமே, இல்லை வேறு ஏதோ ஒரு குடும்பத்துக்காக சேமிச்சிருக்கலாமே, ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக சேமிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணலாம். அப்போ யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இதே டிராக்டர் கதை தான், இன்ஜினியர் ஆகிறப்ப டிராக்டர் ஓட்டிட்டு வீணடிச்சிட்டேனேன்னு தோன்றது தான், பணத்தை எடுத்து ஊரை சுற்றிட்டேனே ஒரு வேலை சேமிச்சிருக்கலாமேன்னு 40 வயசில் தோணும். ஸோ லைஃப்பில் இன்றைக்கி எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ, இன்றைக்கி எது எனக்கு வந்து ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணுதோ, அது மட்டுமே சாகிற வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது, சாகிற வரைக்கும் அவசியமானதாக இருக்க போகிறது கிடையாது, இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸ்டாய்க் ஃபிலாசபி சொல்லித்தர ஒரு விஷயம். ஸ்டாய்க் ஃபிலாசபியில் 4 தூண்கள் இருக்குது, 4 அறங்கள் இருக்குது, 4 பில்லர் ஆஃப் ஸ்டாய்க் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று இருக்குது, அது என்னென்னா மாட்ரேஷன். மாட்ரேஷன்னா எதையும் அளவோடு செய்கிறது. ஸோ இது கேட்ட உடனே ஒரு என்ன ஒரு சிம்பிளான அட்வைஸாக இருக்கே, எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய அட்வைஸ் தான் வேணும் அப்படின்னு தோணும். பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப சிறப்பான ஒரு அட்வைஸ். லைஃப்பில் எதை பண்ணாலும் அளவோடு செய்கிறதுன்றது உங்களுக்கு எந்த ஒரு ரிக்ரெட்டையும் கொடுக்காது, எந்த ஒரு பிரச்சனையிலையும் உங்களை மாட்டி விடாது. ஸோ சின்ன வயசில் டிராக்டரை பார்த்தா சந்தோஷமாக இருக்கா, வாரத்துக்கு ஒரு மணி நேரம் வீக்கெண்டில் ஸ்கூலை முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போய் நம்ம செஞ்சுருந்துருக்கலாம். அப்புறம் இன்ஜினியர் ஆகும்போது இன்ஜினியர் ஆகிருக்கலாம். அப்போ பணம் சம்பாதிக்கும் போது ஊரை சுற்றணும் தோணுதா, எல்லா பணத்தையும் செலவழிக்காமல் ஒரு அளவாக எடுத்து செலவு பண்ணிவிட்டு பாதியை சேமித்தும் வச்சுருந்தேன்னா 40 வயசில் பணம் தேவைப்படுறப்ப பணமும் இருந்திருக்கும். ஸோ லைஃப்பில் பணத்தை செலவு பண்ணணுமா இல்லை சேமிக்கணுமான்னு கேட்டால் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நம்ம என்றைக்குமே இருக்கணும். உங்களால் முடிஞ்ச செலவை பண்ணணும், அண்ட் எவ்வளவுலாம் சேமிக்க முடியுமோ அதையும் சேமிக்கணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செலவை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் அதுக்கு நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு யாருனே தெரியாத ஒரு நபரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்றைக்குமே எந்த ஒரு செலவும் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக திரும்பவும் சொல்கிறேன், கடன் வாங்காதீங்க, இஎம்ஐயில் எதுவுமே செய்யாதீங்க, அண்டு போதிய செலவை, தேவையான செலவை கையில் பணம் இருக்கும்போது மட்டுமே செய்யுங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.